Hi everyone, Noma Ventish. Welcome to Jolly Foods. இந்த மழை காலத்தில் எல்லாத்துக்கும் ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்ணும்னு ஆசையாக இருக்கும். நான் வந்து கட்லெட் செஞ்சு காமிக்க போகிறேன். பொதுவாக கட்லெட் அப்படின்னாலே உருளைக்கிழங்கு வச்சு நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். இது வந்து உருளைக்கிழங்கு இல்லாமல் ஒரு சத்தான கட்லெட் செஞ்சு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ கட்லெட் செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிடுறேன். நான் வந்து கட்லெட் வந்து உருளைக்கிழங்குலாம் சேர்த்துறது இல்லைங்க. இது வந்து மக்காச்சோள மாவு, அதாவது மஞ்சள் கரு இருக்குல்ல மக்காச்சோள மாவு, சொர்க்கம் ஃப்ளார்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா ஜோவர் ஃப்ளார்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப சத்தான ஒரு மாவுங்க. இதில் நிறைய ரெசிபிஸ் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன், ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீ மாவு, அதாவது வந்து க்ளூட்டன் அலர்ஜி இருக்கிற குழந்தைகளுக்கு இது கொடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும், உடம்பு ஹெல்த்தியாக இருக்கும். இதில் வந்து இதுக்கு பேர் இட் இஸ் அ பவர் ஹவுஸ் ஆஃப் அ விட்டமின் சொல்லுவாங்க. எல்லா விட்டமின்ஸும் நிறைஞ்சிருக்குது, ஃபைபர் இருக்குது. ஸோ இது வந்து சேர்த்து நான் வந்து கட்லெட் செய்ய போகிறேன். இப்போ ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து தேவையான இன்க்ரீடியன்ஸ் கலக்க போகிறேன். ஒரு ஹாஃப் கேபேஜ் எடுத்து நான் நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இங்கே வீட்டில் எந்த காய்கறிகள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து கேபேஜ் எடுத்திருக்கேன். இது வந்து ரா கேபேஜ் தான், குக் பண்ண கேபேஜ் கிடையாது. ஒரு கேரட் துருவி எடுத்திருக்கேன், இதுவும் சேர்த்துக்கலாம். ரெண்டு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஒரு அஞ்சு பீன்ஸை பொடியை கட் பண்ணி எடுத்திருக்கேன், இதுவும் அதில் சேர்த்துக்கிறோம். இந்த வெஜிடபிள்ஸ் கூட ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு கூட நீங்கள் சீரக கூட சேர்த்துக்கலாம், இது ஒரு ஜஸ்ட் ஃப்ளேவருக்காக தான். ஏன்னா நம்ம இஞ்சி பூண்டு எதுவுமே சேர்த்துக்கிறது கிடையாது. ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா தூள், நீங்கள் எந்த பிராண்டு யூஸ் பண்ணுறீங்களோ அதையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு, ஒரு 200 கிராம் வந்து அந்த மக்காச்சோள மாவு ஜோவர் ஃப்ளார், இதை எல்லாம் சேர்த்துக்கிறேன். தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து அளவாக ஊற்றிக்கோங்க, ஏன்னா இந்த காயிலுக்கிற தண்ணி உங்களுக்கு கொஞ்சம் போதுமானதாக இருக்கும். ஏன்னா கெட்டியாக பிசைங்க, ரொம்ப குட குடன்னு பிசைந்த கட்லெட் சரியாக வராது. இப்போ இந்த பதத்துக்கு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இதை எடுத்து இப்படி உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு இருக்கணும். உங்களுக்கு வந்து தண்ணி ஜாஸ்தியாகிடுச்சின்னு ஃபீல் பண்ணி இன்றைக்கி கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த மாவு போட்டுக்கலாம், இல்லைன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இந்த வெஜிடபிள்ஸ் நிறைய ஆட் பண்ணிக்க, அதனால தான் இப்படி முழுசு முழுசாக தெரியுது. உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நீங்கள் வந்து மாவு பிசைஞ்சிக்கலாம், இது பண்ணிக்கலாம், ரோல் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சிருந்த மாவெல்லாம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி ஷேப் பண்ணிவிட்டோம். இதை வந்து ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இது எதுக்குன்னா கோட் பண்ணுறதுக்காக. நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா வீட்டில் ஒரு முட்டையை அடைச்சி கூட நீங்கள் இந்த மாதிரி கோட் பண்ணிவிட்டு பிரெட் க்ரம்ஸில் போட்டு பரட்டை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பரட்டை எடுத்துக்கோங்க, அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கட்லெட்டு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க கட்லெட்லாம் ரெடி ஆகிடுச்சு. இதை குக் பண்ணுறதுக்கு ஒரு தவா வச்சுருக்கேன். தவாவில் 2 டீஸ்பூன் குக்கிங் ஆயில் சேர்த்துருக்கேன். நான் வந்து ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறேன். டீப் ஃப்ரை வேணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். கடாயில் நிறைய எண்ணெய் ஊற்றி கூட இதை பொறிச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து கொலஸ்ட்ரால் அவாய்ட் பண்ணுறதுக்காக ஷாலோ ஃப்ரை பண்ணுறேன். எண்ணெய் வந்து நல்லா சூடாகிடுச்சு. ஒவ்வொரு கட்லெட்டாக போட்டு நம்ம வேக வச்சிடலாம். இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் ஆனால் போதும். பார்த்து மெதுமாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சைடு குக் ஆகிடுச்சு, இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கோங்க. இன்னொன்றா திருப்பி போட்டுக்கோங்க இல்லைம்மா. இது ஒரு ஹை ஃபைபர் கண்டென்ட்டு, ப்ரோட்டீன் ரிச் ஃப்ளார்ங்க. இது சொர்க்கம் ஃப்ளார்னு ஜோ ஃப்ளார்னு சொல்லலாம். இது எல்லா கடைகளையும் ஈஸியாக கிடைக்குது. நம்ம யூஸ்வலாக உருளைக்கிழங்கு வச்சு கட்லெட் செஞ்சு கொடுத்து கார்போஹைட்ரேட் அதிகமாக ஏறும், கேலரிஸ் அதிகமாக ஏறும் பயப்படுறவங்க எல்லாருமே இந்த மாதிரி ஹெல்த்தியான ஒரு நியூட்ரிஷியஸான கட்லெட் நீங்கள் செஞ்சு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ரெசிபி ஒரு பெஸ்ட் வெயிட் லாஸ் ரெசிபிங்க. வெயிட் லாஸ் பண்ணுறவங்க எல்லாருமே இது ஈவினிங் ஸ்நாக்காக கூட எடுத்துக்கலாம், ஏன்னா கேலரிஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ ரொம்ப நல்லாயிருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
இந்த வீடியோ இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாருமே. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.